வலிமை விக்ரம் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் நீ சொல்லு. இப்ப சொல்லு, நான் லாஸ்டா ரிலீஸ் ஆன படமே கேக்குறேன். நீ கிளாஷ் கிளாஷ் கத்தின் நான் சிம்பிளா கேக்குறேன். நீ யாரா நான் விக்ரம் தானே சப்போர்ட் பண்றேன். நீங்க என்ன ப்ரோ விக்ரம்ங்கறீங்க? ஒரு நாள் கழிச்சு விட்டா கிளாஸ் ஆடா? அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு விடணும்? அதே நாள் விடுங்கடா, அதே நாள் விடுங்கடா. இரு நேத்து ஸ்பேஸ்ல வந்துட்டு ஈஸ்வரன் கிளாஸ் நீ கத்தின என்ன புண்டை கத்துனேன் மாஸ்டருக்கு முன்னாடி தானே வந்து செருப்பால் அடி பண்ணி தனுஷன் வந்து அங்க உப்பு இன்னைக்கு ஆகி போவியா நாளைக்கு ஆகி போவியா? தனுஷுக்கு உப்பு போன தனுஷுக்கு உப்பு விருமாண்டி மாதிரி ரஜினியை பண்ண முடியுமா கேக்குறாங்கடா. நான் அதுக்கு சொன்னேன் விஜய பண்ண முடியுமா சொல்லிக்கிறேன்டா. நீ அதுக்கு என்ன சொல்ற? கமர்ஷியல் ஹீரோ ஏன் பண்ணும்னு கேக்குற? அதே மாதிரி ரஜினி ஏன் பண்ணும்? அதான் நானும் கேக்குறேன். அப்படி சொல்லக்கூடாது. ரஜினி மாதிரி கமல் பண்ணலாம், ஆனா கமல் மாதிரி ரஜினியால பண்ண முடியாது. அதுதான் விஷயம். ஏன் விஜயாலயம் தான் பண்ண முடியாது? ஒரு சார இந்த ஜெனரேஷன்ரா விஜய், அவங்க எல்லாம் போன ஜெனரேஷன் பைத்தியன்டா. கமல் ப்ரோ விஜய் வந்து கமல் வந்துட்டு குருன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல சொல்றாரு. அப்ப ரஜினியே சொல்லிட்டான். நீங்க யாரு இப்ப ரஜினி தான் கமல்னே சொல்லிட்டானே, நீங்க யாரு முட்டு கொடுக்குதுன்ற கமல் தான் சொன்னாரு. நான் கஷ்டப்பட்டு பண்றதா ஒரு ஈஸியா பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்காக அவங்க படுற இது இருக்கே. ஐயோ ப்ரோ, நான் ரஜினி கமலை விட ரஜினி தான் பாக்ஸ் ஆபீஸ்ல அந்த மார்க்கெட் இருக்குது, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப வந்துட்டு எல்லாம் பிரேக் பண்ணிக்கிறாரு, அதை நீ ஏத்துக்க மாட்ற. கேட்டா விக்ரம் வந்துட்டு கமலால இல்லன்ற. இதெல்லாம் ரோட்ல போறான்னு கேட்டா கூட கழுத்த மட்டும் அடிப்பான். அடுத்த படம் வருது ரஜினி படம், அது கண்டிப்பா பிரேக் பண்ணும். ஓகேவா? இன்னொன்னு என்ன சொல்லிக்கிறேன்னா, கமலை விட ரஜினி தான் ப்ரோ பெரிய ஆளு. நீங்க அதை மட்டும் ஏத்துக்க மாட்டீங்கன்னா அதை எதுவும் பண்ண முடியாது. நடிப்புல ஆக்டிங்க தவிர பாக்ஸ் ஆபீஸ்ல எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஆளு வந்துட்டு செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து மீட் பண்றதுல இருக்கட்டும், எல்லாத்துலயுமே மீட் பண்ணாரா செலிபிரிட்டிஸ் எல்லாரும் தூக்கி வச்சு ஆடுறது ஒரே ஆளு வந்து ரஜினி தான் ப்ரோ. அது மட்டும் இல்லைன்னு மட்டும் நீ சொல்லாதீங்க ப்ரோ. அதுக்கு பின்னாடி இருக்க எவ்வளவு மேட்டர் இருக்கு. நீ அது பண்ணாலும் ப்ரொமோஷன் பண்ணுவானுக்கு பல பேரு அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்றனாலதான் ஈகோ இல்ல, அது பத்தின கவலை இல்ல. அவரு இப்போ ஜாலியா பண்ணுமோ ஜாலியா டிஃபன் நல்லா ஓடிட்டு இருக்கணும்னா ஏதோ படத்தோட ஸ்டில்லு விடுறேன் இது விடுறேன்னு அசிங்கப்பட்டானுங்களே, காப்பி அடிச்சு மாட்டானுங்களே. அந்த மாதிரி படம் நல்லா இருந்துச்சு போயிட்டு இருக்கு விக்ரம் படம். ஒரு நிமிஷம், விக்ரம் படம் நல்லா ஓடுதுன்னு ஜெயிலர் ஸ்டில்லு விட்டாங்க. அப்புறம் 25 ஏதோ இயர்ஸ் ஆஃப் சிவாஜி தான் பாஸ் எல்லாம் இவ்வளவு இது பண்றது ஆன்லைன்ல.
கமலுக்கு கூட இப்ப ஏதோ ஒண்ணு வந்துச்சு படத்துக்கு, கமலுக்கு மதிக்கவே இல்ல 25 இயர்ஸ் ஆஃப் ஏதோ ஒண்ணு வந்துச்சு, அது யாருமே மதிக்கலையே கமலை. அதுக்கு நாங்க என்ன பண்றது, ரஜினிய மதிக்கிறாங்க, ரஜினிய தூக்கி வச்சு ஆடுறாங்க. வருது கேட்டது ஒரே கேள்விதானே, டூ பாயிண்ட் தவிர அவர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டாருன்னு சொன்னாலே நீங்க வந்துட்டு அழுவுறீங்க. ஆனா உண்மைதானே, இதை ஏத்துன்னு போயிடுங்க, அவ்வளவுதான் சொல்றேன். இதை ஏத்துக்காமதான் கத்தியிருந்தானுங்க. ரஜினி வந்து ரஜினியை விட கமல் பெரியாள் நீங்க சொல்றதுல அது வந்து எந்த ரஜினிக்கு மார்க்கெட் பெருசுன்றேன், ஆனா அத வந்து இப்ப பிரேக் பண்ணிட்டாருன்றேன். கமல் கான்செப்ட் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாசம் ஒரு படம் பண்ணுவாரு, அது உங்களுக்கே தெரியும். தசாதாரம் விஸ்வரூபம் அந்த மாதிரி ஏதாவது தருவாரு. அதே மாதிரி இப்ப விக்ரம் தந்துக்கிறாரு, அது அவருடைய படம் தான். இது இப்ப தசாதாரம் மட்டும் நினைச்சாருன்னா அது அவரால் பண்ண முடியும், அவ்வளவுதான். அவர் அப்படி பண்ண விருப்பப்படல. என்ன விருப்பம், என்ன விருப்பம் படல, யார் படல? இப்ப தசாவதாரம் பண்ணாரு ப்ரோ, அதுக்கப்புறம் அவர் என்ன விஸ்வரூபம் பண்ணாரு, அது கேப் பிஏ சாப்பாருங்க. சரி, அதுக்கப்புறம் ரஜினி வந்துட்டு படம் எடுத்து பண்ணிட்டுமே, பாபா படம் என்னாச்சு ரஜினி டைரக்ஷன்ல? நக்கிந்தன போச்சு, அதான் சொன்னா அந்த மாதிரி பண்ணா அது மாதிரி இருக்கும். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் ஸ்டார்டிங்ல இருந்து விக்ரம் பண்ணணும், ஆனா அது பதிலா ஒரு காமெடியா கூட ஒரு படம் பண்ணலாம். ரஜினிக்கு அது அவரே ஒத்துக்கினாரு இன்டர்வியூல. இவனுங்க யாரு இவ்வளவு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ப்ரோ நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன், அதே கமல் தான் சொல்லிருக்காங்க, நான் என்ன உருண்டாலும் பிறண்டாலும் அவர் அசால்ட்டா வந்துட்டு நின்று என்னோட அவர் பெட்டரா ஸ்கிரீன் பிளேக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடாருன்னு அதே கமல் தான் சொல்லியிருக்காங்க. சரி ப்ரோ, என்ன ப்ரோ படத்தோட வேல்யூ தானே ப்ரோ பேசுறேன், படத்தோட வேல்யூ தான் ப்ரோ பேசுவோம். என்னது
ரஜினி சிகரெட் புடிச்சனால தமிழ் சினிமால எவனும் சிகரெட் புடிக்க கூடாது என்ன இது இல்ல ரஜினி சிவப்பு சட்டை போட்டா போட கூடாது அப்படி பார்த்தா ரோலெக்ஸ் கூட சிகரெட் பிடிக்கும் என்ன இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ரோலெக்ஸ் வந்து ஒரு நிமிஷம் சிவாஜி படத்துல இல்ல ரோலெக்ஸ் இருடாடே ரோலெக்ஸ் 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 கெட்டப் இதுல அப்படியே போயிடு சத்யா கமல்னு போட்டு பேர் கூகுள்ல அந்த கெட்டப் தான் இது டேய் நீ பாடுறா சத்தியமாடா நீ பாடுறா சிவாஜி படத்துல விஜய் சாங் வெச்சாரு ரெஃபரன்ஸ் இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ ஒரு டவுட் தர்பார் படத்துல சர்க்கார் சட்டையை போட்டுன்னு வர்றது துப்பாக்கி சட்டையை போட்டுன்னு வர்றது எல்லாமே விஜய் மாதிரி அப்ப அதான் அதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு நாங்க எதுவும் சொல்லக்கூடாதா என்ன என்னென்ன பண்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கினு ஆனா டே இல்ல மென்டல் இல்ல மென்டல் ஏன் மென்டல்னு பேர் வச்சானா ரஜினியை தவிர வேற யாரும் சிவப்பு சட்டை போடக்கூடாது ரஜினி தவிர யாரும் இல்ல ரஜினி தவிர யாரும் ப்ளூ கோட் போடக்கூடாது என்ன இது கான்செப்ட்னு புரியல இவள ஏண்டா ரஜினியை தவிர எவனும் கட்டில போட்டு தூங்க கூடாது புரியல அப்ப இல்ல எம்ஜிஆர் எல்லாம் இல்ல எம்ஜிஆர் சிவப்பு கோட்டு போடலையா இல்லமான இதா ப்ளூ கோட்டு போடலையா என்ன இது சரி டாபிக் முடிஞ்சது கமல் தான் பெரிய ஆளு ரஜினியை டே நான் பெரிய இல்ல இல்ல மாம்சே ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொருத்தவங்க பெரிய ஆள் மாம்சே அவர் ஏத்து ஆனா இல்ல ஆனா இல்ல டோட்டலா பாத்தீங்கன்னா வேல்யூ கமலுக்கு இருக்கு மாம்சே அது என்னமே இருக்கு சோ என்னயா நம்ம ட்விட்டர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டே தரணும் வர மாட்டேங்குது பேச மாட்டேங்குது ரஜினி தான் ப்ரோ புரியல நீங்க ரெண்டு அலெக்ஸும் ஜாக்கும் வந்துட்டு ரஜினி மேல வன்மத்தை கொட்டுறீங்க முகில்கிட்ட கேட்ட பாருங்க அவர் கூட காமனா இருக்கிற மாதிரி தெரியுது நீ சொல்லு ப்ரோ வாய்ப்பே கிடையாது ஜாலியா இருக்கும் ஜெயிலர் 500 கோடி ப்ரோ ஜாலி எழுதியா ட்விட்டர் அப்டேட் பண்ணுங்க வேற மாதிரி காமிக்கிறானா
எனக்கு காமிக்க மாட்டேங்குது, எந்த இதுலயும் காமிக்க மாட்டேங்குதுயா. என்ன நேத்து நைட்டு காமிக்க மாட்டேங்குதுயா, என்னன்னே தெரியல. அப்டேட்டும் பண்ணிட்டேன், அன்இன்ஸ்டால் பண்ணி ஏத்தியும் பாத்துட்டேன். அஜித் ஃபேன் சாப விட்டாய் போல. அதான் அக்கௌண்ட் வச்சு பண்ணிட்டானுங்களா இவனுங்க. என்ன மிஷன் 2026 போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க நேத்துல இருந்து. இதான் அஜித் அஜித் கிளப்ல சேர்ந்துட்டாப்லயா? புரியல சூர்யா. அப்படி பார்த்தா பசங்க வரணும், ராக்கெட்ரி வரணும். நான் சொல்ல சில பேர் இருப்பான் அப்படி விஜய்க்கப்புறம் சூர்யா தான் அங்க விக்ரம். கேரளால விக்ரம் யாருக்காண்டி எஃப்டிஎஃப் பேஸ் போட்டாங்கன்னு தான் நான் கேட்டேன் தவிர, தேவை முக்கியம் தேவையில்லாம இது பண்றாரு, தேவையில்லாம ஸ்வாப் பண்றாரு டாபிக்க. ஈட்டி கொண்டு வந்து சொல்கிறாப்ல, நான் விக்ரம் வந்து கேரளால எஃப்டிஎஃப் பேஸ் தான் போட்டாங்கன்றது நான் சொன்னேன். ஈட்டி படத்துக்கு போடல ப்ரோ. ஈட்டிக்கு போடல, ஈட்டிக்கு போடல. நான் அனுப்புனா என்ன பண்ணுங்க அலெக்ஸ்? நான் கேட்டது என்னன்னா, ஒருத்தர் சோலோவா நடிச்சு பர்ஃபார்ம் பண்ற படத்துக்கு கேரளா ஷோ போட்டாங்களான்னு கேட்டேன். போடுறீங்க போட்டாங்க இல்ல இல்ல ராக்கெட்ரிக்கு, ராக்கெட்ரி என்ன கதைன்னு சூர்யா வச்சு ஏத்துனது. சரி ஹைப் விக்ரமுக்கு சூர்யா சொன்ன மாதிரி பகத் பாசில் எல்லாம் யாரா? கேரளாவில சூர்யா நல்ல படம் வச்சுன்னு சொல்றான். பகத் பாசில் யாரு? சூர்யா வச்சுதான் விக்ரம் படத்துக்கு ஹைப் ஏத்துனாங்க. சத்தியமா இது உங்க ஃபேனே வந்துட்டு விக்ரம் மாதிரியே சூர்யா நடிக்கிறத தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்ப ராக்கெட்லயும் அப்படிதான் சூர்யா நடிக்கிறது தெரிஞ்சு போச்சு. கேமரா ரோல் பண்றாங்க அப்படியே இதுக்கு மட்டும் ஃபேன்ஸ் வைக்கல. ஏன்னா விக்ரம் பாத்தீங்கன்னா விக்ரம் இருக்காரு, கமல் இருக்காரு, பகத் வாசி இருக்காரு, விஜய் இருக்காரு, அனிருத், லோகேஷ் கங்கராஜ். அதனால தான் ப்ரோ ஃபேன்ஸ் வைக்கல. விக்ரம் வந்து பெரிய ஓகேவா? அத லாஸ்ட் டைம் சொன்னாங்க அவ்வளவுதான். ராக்கெட்ரி இல்ல, முதல்ல ஒன்னு சொல்லிக்கிறேன். சூர்யா வந்து கேமியா வர்றதே வந்து படம் ரிலீஸ்க்கு ஒரு 2 வாரமா அதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. அப்போ அதுக்கு முன்னாடியே இல்ல இல்ல இல்ல, இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுக்க ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இது போஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாமே படம் ரீச் இருந்துச்சு. படத்தோட கிளிம்ஸ்லயே அது தெரிஞ்சிருச்சு படம் எந்த அளவுக்கு ஹைப் ஆயிருச்சு சவுத் இந்தியால. இதுக்கு அப்புறம் தான் சூர்யா வந்து கேமியோர்னே உனக்கு தெரிய வருது விஷயம். அதுதான் சொல்ல கடைசியில சூர்யான்ற ஒரு இது வந்து கேமரா ரோல் பண்றாரு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சூர்யா ஃபேன்ஸ் வந்து எக்ஸைட் ஆகி பண்ணது. அது ஓகே, ராக்கெட்ரில ஏன் பண்ணாங்கன்றது அது நமக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து லோ எக்ஸ்பெக்டேஷன், படம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. ஓகேவா? சூர்யா போய் பாக்கதான் செஞ்சோம். நேத்து செஞ்சோம்
கொஞ்சம் அது கரெக்டா ப்ரோ, நான் ஒத்துக்கிறேன். சூர்யா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணாலும் ஒத்துக்கிறேன், அதான் சொல்லல. கலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பங்கு சூர்யா குண்டுதான், அவரும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, நான் அதை ஒத்துக்கிறேன் ஓகேங்களா. நான் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கமல் ரஜினி பத்தி கம்பாரிசன் வேணாம். ஆனா கமல் வேற லீகு, ரஜினி வேற லீகு, அதுலயே கம்பேரே பண்ணாதீங்க. அதுதான் ப்ரோ சொல்றேன், ரஜினி வேற லெவல் ப்ரோ. ரஜினி வந்து தனி தனி ரேஞ்ச் ஓகேவா. கமல் கமல் கூட எல்லாம் எதுக்கிட அவனை ஒப்புறீங்க? கமல் எவ்வளவு பெரிய ஆளு, கமல் பெரிய அலெக்ஸ். டேய் நான் எவ்வளவு சொல்லிட்டேன்டா, அவனுக்கு உருறாங்க சொல்றாரு ரஜினி. டேய் சும்மா அவனுக்கு உலகநாயகன் குடுத்து வச்சிருக்காங்க. ஐயோ நான் சொல்லது என்னன்னா, கலெக்ஷன்ல சொல்ல கலெக்ஷன்ல சொல்லலையா, நாங்க நடிப்புல உலகநாயகன் ஃபர்ஸ்ட், அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம் ஓகேவா. பட் இந்த ஃபேன் பேஸ் அந்த கிரேஸ்ல ரஜினி கூட சொல்லுவாரு. நடிப்புல பிஞ்ச இந்தியாவில யாரு இருக்காங்க கமல் மாதிரி? அமெரிக்காவுனாலுமே முடியாது ப்ரோ. அதுதான் மேட்டர் ப்ரோ, நீங்க சொல்றீங்க ரஜினி வந்து ஃபேன் பேஸ் போட்டு நடந்தவரெல்லாம் தளபதியை பண்ணிட்டு போயிடுவோம். கமல் வந்து நானும் கமர்ஷியலா மட்டும்தான் பண்ணுவோம்னு பண்ணிருந்தேன். வேற நீங்க பாத்துருக்கீங்க கமல் எப்படி ஒரு கிரேஸ் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா தெரிஞ்சுதான் நீங்க பேசிட்டு மாட்டீங்க. இல்ல இல்ல, அது எப்படியா இருக்கும். ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரஜினி கிட்ட போட்டு வந்து கையாட்டுவானுங்க. அலெக்ஸ் ஜாக் ஏதோ பேசுறாரு, ஜாக் சொல்லுங்க ப்ரோ, ஏதோ சொல்லுறீங்க. யோ மாம்சே, நீங்களே கம்பேர் பண்ணீங்க. யோ ரஜினியே சொல்லிட்டாயா, கமல் எனக்கு மடி சினிமாக்கு வந்தவரு பெரிய ஆள். அந்த மாதிரி ரஜினியும் பெரிய ஆள் ஓகே, ரெண்டு பேரும் பெரிய ஆளு, அதை கம்பேரே பண்ணாதீங்க. அவரு ஓகே, ரஜினி பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபார்மட்டு இந்த ஃபேன்ஸ் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கணும் அந்த மாதிரி போயிட்டாரு. கமல் இடையில கொஞ்சம் லைட்டா விட்டாரு, கோட்டை விட்டாரு ஓகேவா. அதனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து காசு சம்பாதிச்சாரு, கந்து விட்டு விட்டாரு, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிச்சு. ஒரு தலைவர் வந்து படம் சும்மா சாதாரணமாலாம் விக்ரம் நடிச்சிட்டு யங்ஸ்டர்ஸ் இவ்வளவு பேரும் கவர் பண்ண முடியாதுல்ல மாம்சி. அதான் மாம்சி, விக்ரம் செம்ம படம் ஓகேவா, நானே ஓகே. விக்ரம் பாத்தனா உண்மையை சொல்லப்போம்னா, ஜின்னா சொல்லணும்னா பீஸோட விக்ரம் புடிச்சிருந்துச்சு ஓகேவா. நான் ரிப்பீட்டா பார்த்தேன் முதல்ல. இல்ல இப்ப ரஜினியை பத்தி ஒன்று சொல்றேன், அரசியல்லையும் இப்போ ஒழுங்கா இல்லை, சினிமாலையும் ஒழுங்கா இல்லை, ஆஃப்லைன்ல நல்ல பேரும் இல்லை. சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கேன் கமல் எல்லாம் கமல் கமலுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்ல அரசியல கொஞ்சம் இல்ல ஒரு நிமிஷம் அரசியல தலையெடுக்குது, ஆனா ஃபெயிலியர் தான். சினிமால இப்ப நல்லா இருக்காரு. தகுதி இல்லாதவனுங்க, அவங்க எல்லாம் பேசவே கூடாது. அத பத்த பேசினா வேலை மாதிரி பேசுவேன். அவங்க எல்லாம் வரைக்கு வந்துட்டு இருக்கவனுங்க. கமல் வந்து தோத்து போனாரு, அதுக்கு பாராட்டலாம் ஓகேவா. வராம இருந்துகிட்டு அரசு வந்தா நாங்க அப்படி பண்ணோடா இப்படி பண்ணோம் சொல்லி கமலை கேள்விப்பட்டலாம். ரஜினி சினிமா கேரியர்ல கடைசி கட்டத்துல இருக்காரு, அவரு நினைச்சா ஸ்டாப் பண்ணலாம் ஓகேவா. மிஞ்சி போனா இன்னும் ரெண்டு மூணு படம் நீ பார்த்தா தெரியுது ஓகேவா. இவனுங்க இந்த நேரத்துல பாத்தனா ரஜினிக்கு ஒரு நெகட்டிவ் மத்த ஃபேன் பேஸ் ஸ்ப்ரெட் பண்றானுங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணமே இந்த ரஜினி ஃபேன்ஸ் தான். இவன் அஜித் ஃபேன்ஸ் கூடணி போட்டுட்டு நேற்று அஜித் ஃபேன்ஸே மாத்தி அடிக்கிறானுங்க அவனுங்க ஓகேவா. இந்த அவங்க ஃபேன்ஸே ஸ்ப்ரெட் பண்ணானுங்க நெகட்டிவிட்டி ரஜினிக்கு. அது பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. ஒரு ஃபேன்ஸ் ஒரு விஜய் ஃபேனா தாண்டி பார்த்தா ஒரு காமனா பார்க்கும்போது பார்த்தா என்னன்னா, ஒரு சினிமா விட்டு போகிற ஒரு நல்ல எல்லா ஃபேன் பேஸ்டையும் ஒரு நல்ல ஒரு மரியாதையா ஒரு ஜாலியா போனா நல்லா இருக்கும். கடைசி காலத்துல
கடைசி காலத்துல வந்து அவங்க ஃபேன்ஸையும் விஜய் பண்ற எல்லா ஃபேன்ஸையும் அவங்களே டார்கெட் பண்ணிட்டாங்க. ரஜினி படம் பார்த்து செலிப்ரேட் பண்ண படம்னா கடைசி இந்திரன் தான். ஒரு நிமிஷம் நீங்களே சொல்லிட்டீங்க இந்திரன், இதுக்கு மேல வேணாம் விடுங்க. அஸ்வின் வந்து கமல் ஃபனியா, அவன் கமல் சூர்யா விடுங்க. ரஜினிக்கு முட்டு கொடுக்கலாம், எத்தனையோ படம் இருக்குது நானும் கொடுப்பேன். இல்ல லைக் யாரும் சொல்லல, ஓகே விட்டுருவோம். பட் இருந்தாலும் இந்த நேரத்திலயும் அவங்க ஃபேன்ஸ் இப்படி பண்றானுங்கன்னா அதை விட அவங்களுக்கு மூளை மழுங்கி போச்சு போல அவங்களுக்கு எல்லாம். இப்போ இல்ல ப்ரோ, அவர் சினிமால ப்ரோ நம்ம எல்லா ஃபேன்ஸும் தெரியும், அவர் சினிமால இப்ப லாஸ்ட் கட்டத்தான் இருக்காரு. அவரு இங்க போய் மூணு படம் நடிப்பாரு ஓகேங்களா, அவர் விட்டு வர அதான் அங்கே விட மாட்டாரு ஓகேங்களா. பட் அந்த நேரத்துலயும் இவங்க இன்னும் நெகட்டிவ் விஜய் அட்டாக் பண்ற மாதிரியும் சரி, இல்ல மத்த ஃபேன் பேஸ் அட்டாக் பண்ற மாதிரி சரி, ஸ்பேஸ் போடுறது ஒரு ஆன்லைன்ல மத்த ஃபேன் பேஸ்ட ரஜினியை பத்தி நெகட்டிவ் ஸ்பெட் பண்ணி வைக்கிறது அவங்க ஃபேன்ஸ். அதனால பாத்தீங்கன்னா ரஜினி மேல நம்மளுக்கே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாம பாருங்க, வயசான காலத்துல நம்ம அவரை போட்டு அபியூஸ் பண்ணி அடிச்சுட்டு இருக்கோம், அது எங்களுக்கே பிடிக்க முடியுது. ஏன்னா இவெல்லாம் இப்ப அடிக்கிறமா பாவமா அடிக்கிறா அந்த மாதிரி தோணுது. இப்ப அஜித் அடிக்கிறமா அதே விட்டுரும், அவனை நான் லெஃப்ட் ஹேண்ட்ல லீட் பண்ணலாம், அது பிரச்சனை இல்ல. பட் இவரை லீட் பண்ணும்போது நம்மளுக்கே கிடைப்பாது.